எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எல்லோ கலர்ல பண்றேன், நீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ல பண்ணணும்னா கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலர்ல ஒரு கோன் மாதிரி வந்து சுத்தி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு அட்டையை வந்து ரவுண்டா கட் பண்ணி பாதி வரைக்கும் மாத்திரம் ஒட்டிக்கோங்க. அதாவது அஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாலு அஞ்சு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பாதி வரைக்கும் தான் பண்ண போறேன், நீங்க ஃபுல்லா பண்ணணும்னா கூட பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணி எடுத்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நீளமான பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வந்து மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே விரித்து விட்டுட்டு விசிறிக்கிற மாதிரி போய் இல்லையா, முன்ன பின்ன மாற்றி மாற்றி அந்த மாதிரியே வந்து மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு நிறைய பீஸ் தேவைப்படும், அதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மடிச்சுட்டு அப்படி ரெண்டாக மடிக்கணும். மடித்து அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொஞ்சம் கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் விரித்து பார்க்கும்போது கொஞ்சம் விசிறி மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பிளாக் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பிளாக் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரோ வந்து சுற்றி எடுத்துட்டு அதில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்டையை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் கம் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ண ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. நான் பாதி வரைக்கும் தான் பண்ண போகிறேன், அதனால் பாதி அளவுக்கு வந்து நான் அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டிக்கிறேன். இனிமேல் நீங்கள் வந்து அகலம் கூட இருக்குது, இன்னும் கொஞ்சம் நிறைய ஒட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் இடையில கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஒட்ட போகிறேன், இன்னும் இடையில கேப் இருக்குது, அந்த கேப்பில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் கீழே வந்து ஃப்ரீயாக விட்டுற போகிறேன், எதுவுமே ஒட்டலை. நீங்கள் கீழேயும் இதே மாதிரி பண்ணுறதுல கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நல்லா வந்து பார்க்குறதுக்கு பெருசாக நல்லாயிருக்கும். நான் பாதி அளவுக்கு தான் பண்ண போகிறேன். அது மேலே ஒரு அட்டையை கட் பண்ணி ரவுண்டாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோன் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அந்த கோனை வந்து ரவுண்டாக ஒரு பூ மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒன் லேயர் மாத்திரம் நான் ஒட்டுறேன், நீங்கள் ரெண்டு லேயர் ஒட்டிட்டு நடுவில் பூ வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். நான் ஒன் லேயர் மட்டும் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அஞ்சு பீஸ் ஒட்டி ரெடி பண்ணோம்ல, அதை வந்து மேலே ஒட்டிக்கிறேன். அப்புறம் விசிறி மாதிரி பண்ணோம்ல, அதை சென்டரில் வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஸ்டிக் எல்லாத்துலேயுமே ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இதை இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒயிட் கலரில் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது காம்போ கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலரில் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரில் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பேப்பர் எடுத்துகிட்டு நான் சதுரமாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரியே ஒரு மூணு நாலு தடவை வந்து முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் பெட்டல் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் விரித்து பார்க்கும்போது நமக்கு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடச்சிரும். இந்த ஃப்ளவர் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர் பண்ண தெரியும்னா கூட பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிற மாதிரி ஒரே ஒரு பீஸை மட்டும் துண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒன் பீஸில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு பீஸ் வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஒட்டிட்டு சிசர் வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு பார்க்க சூப்பரான ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரியே தேவையான ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் பீட்ஸ் ஒட்டுறதுனா ஒட்டலாம். நான் வந்து பெயிண்ட் வந்து வச்சு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து நான் ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ சென்டரில் ஒட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலாம், மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். நீங்கள் அந்த கீழே விசிறி மாதிரி மடி வச்சு ஒட்டியிருக்கோம்ல, அதுலேயும் ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒட்டலை, மேலே மாத்திரம் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வாழை மாட்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்டர் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.